கிறிஸ்மஸ் ட்ரீ. இது வந்து என்ன ட்ரீ, இது கொய்யா மரம். இது பாருங்கள் கொய்யாக்காய் பாருங்கள் அழகாக காய்ச்சிட்ருக்கு. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், எங்கடா இது, ஆ இது பாருங்கள், இது நல்ல பழமாக இருக்குது பாருங்கள், அழகாக பறிச்சிட்டேன். நம்ம பின்னாடி பக்கமும் பார்த்திங்கன்னா முருங்கை மரம் இல்லாம நிறைய மரம் இருக்குது. அந்த காஞ்சி போயெலாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அம்மா கையால் ஒரு செடி வைக்கிட்டோன்ட்டு, அம்மா ஒரு செடி வைக்க, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ் லைஃபு. நம்ம வீடியோ போட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, வந்து ஏன்னா ரொம்ப 1 month கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் பிஸி ஆகிட்டதுனால ஒன்லி ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருந்தேன். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்து செடியெலாம் வாங்கிட்டு வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த செடியெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம பால்கனி, நம்ம ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தோம் வீடு, இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். சரி, அதனால் வந்து நம்ம பால்கனியில் வந்து டெக்கரேட் பண்ணலான்ட்டு செடிஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அதெல்லாம் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம், நீங்கள் அடுத்தடுத்த ஷார்ட்டில் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செடி வளர்க்கலாம். ரோஜா பூத்து குலுங்குது. கீழே இருந்தோம், நம்ம கீழே பார்த்தீங்கன்னா இந்த செடியெலாம் ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம். இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ. இது வந்து என்ன ட்ரீ, இது கொய்யா மரம். இது பாருங்கள் கொய்யாக்காய் பாருங்கள் அழகாக காய்ச்சிட்ருக்கு. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், எங்கடா இது, ஆ இது பாருங்கள், இது நல்ல பழமாக இருக்குது பாருங்கள், அழகாக பறிச்சிட்டேன். நம்ம பின்னாடி பக்கமும் பார்த்திங்கன்னா முருங்கை மரம் எல்லாம் நிறைய மரம் இருக்குது. நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இடம் வந்து நிறைய ஸ்பேசஸ் இருக்குது பாருங்கள், இந்த இடம் தொட்டிலாம் வாங்கியிருக்கோம் நம்ம. இப்போ நீங்கள் நம்ம இதை வந்து நம்ம செட் பண்ணலாம் அழகாக. நம்ம டேஸ்டாக இருக்கு பாருங்கள். நம்ம வந்து இந்த பெரிய இந்த செடி இருக்குது பாருங்கள், இந்த செடியெலாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சிடலாம். ஏன்னா வந்து குட்டி செடியெலாம் நம்ம கடைசியாக வைக்கலாம். நான் வந்து இப்போ நம்ம வந்து மண் உரம் மண் வாங்கியிருக்கோம். ஏன்னா வந்து நம்ம உரம் மண் இதான் நம்ம இதில் வந்து இந்த தொட்டியில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் கல் வச்சுருக்கேன் பாருங்க. ஏன்னா வந்து தண்ணி நம்ம ஊற்றும் போது வந்து அப்படி தேங்கும், அதனால் இதில் நம்ம கொட்டிட்டு செடியை ஃபஸ்ட்டு நம்ம வச்சுக்கலாம். செடி வைக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ், அவர் தான் நம்மளோட இப்போ கார்டன் சூப்பர்வைசர் ஆயிருக்காரு. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மண் போட்டுக்கலாம், ஏன்னா வந்து அந்த அந்த அடியில் ரொம்ப கீழே போயிடும். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் மண் மட்டும் இதில் போட்டு விட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பேக்கை பிரித்து வந்து நம்ம அப்படியே உள்ளே இறக்கி வச்சிடலாம். கொஞ்சம் அளவுக்கு வந்து இந்த இந்த உரம் மண்ணை வந்து நம்ம கொட்டிடலாம், ஏன்னா வந்து அதுக்கப்போ தான் வந்து கொஞ்சம் ஹைட்டு நல்லா வரும். வந்து இதில் அந்த காஞ்சி போயெலாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். நம்ம இந்த காஞ்சி போயிருக்கு பாருங்கள், இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம வாங்கும் போதே அவங்க கட் பண்ணி தரேன்னாங்க. இப்போ என்ன பண்ணலாம், இந்த இதை வந்து பேக்கை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தூக்கி தொட்டி உள்ளே வந்து வச்சிடலாம். ஏன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் ஹைட்டு வச்சாதான் மேலே வந்து இந்த இது தெரியும், அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் மண் போட்டுக்கலாம் நம்ம இதில். ஏன்னா இந்த மண் போட்டு இந்த ஹைட்டு வரும் நினைக்கிறேன்னு கொஞ்சம் போட்டுக்கலாம். அந்த கவர் பிரித்து எடுத்துட்டோம், இப்போ இந்த செடி எடுத்து அப்படியே தொட்டி உள்ள இறக்கிடலாம். செம்ம வெயிட்டாக இருக்கு எஸ்அப்பா, இங்கே பாருங்கள். இது உள்ளே வச்சாச்சு, நம்ம இதுக்கு மேலே வந்து மறுபடியும் இந்த மண்ணை கொட்டிடலாம்.
நம்ம இது ஃபுல்லாக வந்து கொட்டிடலாம் மண். கரெக்டாக இருக்குல்ல ஹைட்டு, என்ன வெளியில் வருதா? கரெக்டாக இருக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே செட் பண்ணி வச்சுட்டோம் என்ன இந்த இடத்துல வைக்கலான்னு, ஏன்னா மண் போட்டுட்டு வந்து தூக்க முடியாது. அதனால் சின்ன செடியெலாம் வச்சுருக்குறோம், வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெருசு வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும், மற்றதெல்லாம் குட்டிலாம் வந்து நம்ம வந்து அழகாக கொஞ்சம் நேரம் கழித்து வைக்கலாம். நீங்கள் இந்த இடத்த பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்ட்டு. போகிற இது வந்து கீழே இறங்குறது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே அழகாக நம்ம இந்த இடத்த ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செடி வாங்கி நம்ம வைக்கலாம். பாருங்க, நம்ம மண் கொட்டி முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நம்ம எல்லா செடியும் வந்து நம்ம செட் பண்ணலாம். தொட்டி வச்சு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இந்த தொட்டியை ஃபில் பண்ணலாம். இதுலேயும் நம்ம கொஞ்சம் கொட்டி வச்சுக்கலாம். ஆ போ, கொஞ்சம் போடுங்க. போதும் போதும். அப்படியே தூக்கி இதை தூக்கி இப்படி உள்ள ஏசப்பா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சோம் மண். இடையில வந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு, அம்மா வந்துக்கிறாங்க. சரி, வந்தது அம்மா கையால் ஒரு செடி வைக்கட்டோன்ட்டு அம்மா ஒரு செடி வைக்க போகிறாங்க. அம்மா ஹாய் சொல்லுமா எல்லாருக்கும். ஹாய். ரொம்ப நாள் கழிச்சு வராங்க அம்மா வீடியோவில். அம்மா இதை எடுத்து வச்சிட்டம்மா, தூக்கி தரவா? தூக்குறியா? எஸ் அப்பா. வச்சுட்டாங்க அம்மா. இன்னும் கொஞ்சம் சென்ட்ரு வைமாமா, அதில் கொட்டிடலாம். இந்த தொட்டியும் வச்சு முடிச்சிட்டேன். இது வந்து கொஞ்சம் வந்து இந்த மூணு செடி வச்சுட்டோம் பாருங்கள் இந்த சைடு, ஏன்னா இந்த கார்னரில் வந்து வைக்கலை, நம்ம வேறு செடி வைக்க போகிறோம். அதனால் இந்த கார்னர், இந்த கார்னரு, அதுக்கப்புறம் வந்து இந்த கார்னர். வந்து அழகு செடி, பேர் தெரியல, வேற தொட்டில இருந்தது. நான் இந்த தொட்டில எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து சின்ன தொட்டி. இந்த செடி வந்து அம்மா வச்சிட்டாங்க. இது இந்த செடி பேர் தெரியல, பட் அழகு செடி. நான் அடுத்து வந்து இது வைக்கிறேன். இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த செடி ஒரு ஒரு செடியாக வந்து செட் பண்ணுறோம். இன்னைக்கு மதியானம் வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு வேலை. நான் காலையிலே சமையல் பண்ணி முடிச்சிட்டேன். அம்மா தான் சமையல் பண்ணல. சமையல் பண்ணி முடிச்சிட்டாங்க. நான் உன்ன சமைக்காத வந்து உட்காந்துங்கிறம்மா. பொண்ணு வீட்டில் வந்து சமைக்கலாம். அது மண்ணுக்குள்ள போடும், அது ஒரு உரம். மணிப்பூர் எல்லாம் போடுறாங்கல்ல.
கரெக்டாக இருக்குது. இதில் போட்டுட்டேன் நான் ஃபுல்லாக. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து செடி வளருங்க. செடி வளர்ந்தா நம்மளுக்கும் நல்லது, செடிக்கும் நல்லது. செடி வளர்க்கலன்னா காசு செலவாகும். இந்த செடியெலாம் வந்து நான் ஆசைப்படலை, அவங்க தான் வந்து ஃபுல்லாக செடி வைக்கணும்ன்ட்டு. அப்பா இது கையில் எடுத்தால் தான் எங்கே எங்கே இது இருக்குதுன்னு தெரியுது. எந்த வேர்மா? இல்லையா? இது வந்து பேர் வந்து தெரியல, பேர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அழகு செடி ரெண்டு வாங்கிட்டு வந்தோம், ஒன்று ஒரு தொட்டியில் வச்சிட்டோம், இன்னொன்று வந்து இந்த தொட்டியில் வச்சிடலாம். இது வந்து அந்த ஏர் பியூரிஃபயர் சொல்லுவாங்களே அந்த மாதிரி செடியுமோ தானா இது? கொட்டுமா அதில் பயமா இது கை, இது பார்த்தோன்னே ஏதோ ஓடுற மாதிரியே இருக்குது. ரெண்டு பூரா இருந்துச்சு இப்போ நாங்கள் போடும் போது. என்னம்மாக்குது அதில்? இதெல்லாம் தேங்காய் நாரா வேறா? வர 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 போதலாமா? ஓகே, மூணு செடி வச்சாச்சு. ஏசப்பா இப்போ இதில் வந்து நித்திய கல்யாணி வச்சிடலாமா? ஆமாம், அந்த வெள்ளை இது வந்து இந்த பூ பேர் வந்து நித்திய கல்யாணி. ஏம்மா நித்திய கல்யாணி பேர் வச்சுக்கிறாங்க? லேடி செடியாம்மா? தெரியல எங்கள் அம்மாக்கு. கொட்டிட்டு இதில் மண்ணை போட்டுரும். இது எவ்வளவு தெரியுமா? ஒரு செடி 175 ரூபாய். அது நம்ம வச்சு முடிச்சிட்டோம், எல்லா செடியும் வச்சு முடிச்சிட்டோம். இது வந்து ரோஜா வந்து இந்த தொட்டிலே கொடுத்தாங்க. இது வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, அதனால வந்து பெரிய சைஸ் தொட்டில வச்சிடலாம் நம்ம இதை. ஏன்னா ரொம்ப குட்டியா இருக்கு. மண் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொட்டிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், இப்படி ஃப்ளிப் பண்ணிட்டு வரல, இப்போ லூஸ் பண்ணிட்டேன். ஆ வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம இந்த தொட்டியில் அப்படியே அழகாக வச்சிடலாம். பக்கா சென்டராக இருக்குதா பாருங்க, கரெக்டாக. ஆ ஓகேவா? இப்போ நம்ம இதில் வந்து மண் கொட்டிடலாம் ஃபுல்லாக. இது எல்லாமே வந்து உரம் மண். ஏன்னா இந்த மண் போட்டால் தான் வந்து நம்ம செடி வாங்கினோம்ல அந்த கடையிலேயே கிடைச்சிது. நாங்கள் ஒரு 3 மூட்டை வாங்கிட்டு வந்தோம். எங்கள் ஏரியாவில் வந்து 120 ரூபீஸ் ஒரு மூட்டை. உங்கள் ஏரியாவில் எவ்வளோன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வெச்சாச்சி ரோஜா. இது வந்து பன்னீர் ரோஸ் சொல்லுவாங்களே அந்த ரோஸ் இது. அதையும் நம்ம வந்து இது வந்து பேக்கில் வந்ததுனால நம்ம தொட்டிலையும் இதை வச்சுக்கலாம். பன்னீர்லேயே வந்து இது வந்து ஒயிட் கலர் இது. இதையும் நம்ம வச்சிடலாம் இதில். ஐயோ ரொம்ப முடியலங்க, வெயில் வேறு அடிக்குதா, செம்ம டயர்டாக இருக்குது. கேமராமேனே டயர்டாகிட்டார். எங்கள் அம்மா வந்து பாதியிலே கீழே இறங்கி போயிட்டாங்க முடியலன்ட்டு. நானும் ஜேம்ஸை தான் வச்சிட்ருக்கோம் செடி. இதோட லாஸ்ட்டு அவ்வளோதான். இது நம்ம வச்சு முடிச்சிட்ட பிறகு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கத நம்ம அங்கங்கே செட் பண்ணி வச்சிட்டோம்னா ஃபினிஷ் ஓவர். சென்டராக இருக்குதாங்க.
பாருங்க, நீங்கள் இதில் எடுத்து வைக்கவே எனக்கு போடுறதுக்கு எவ்வளோ ஈஸியாகுது பாருங்க. மூட்டையிலேருந்து எடுக்கவே முடில மண். அதாங்க இப்படி கொட்டியாச்சா, கொட்டிட்டு இப்படி ஒரு வச்சு. இது என்ன செடி பார்த்தீங்கன்னா, பைனாப்பிள் அன்னாச்சி பழம் செடி. நான் சாப்பிட்டுட்டு அந்த மேலே அந்த இது வரும்ல அந்த கிளை, அது வச்சேன். அது பாருங்கள் நல்லா வளர்ந்துருச்சு. சரி, அதை எடுத்துன்னு வந்து வேறு தொட்டியில் வச்சுருக்கேன். பட் ஆனால் இது வந்து தரையில் தான் வைக்கணும். நம்ம தரையில் வச்சோம்னா அந்த அணிலெலாம் வந்து கடிச்சிருது, அதனால் வந்து தொட்டியில் வச்சுருக்குறோம். இதில் காய்ச்சதுன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். எல்லாமே மண்ணெல்லாம் போட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து ஒன்று ஒன்றா செட் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று ஒன்றா இந்த பெரிய செடி தான் ஃபஸ்ட்டு நம்ம வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் வந்து இது வச்சுருக்கேன் பாருங்கள். அது என்னது, ஆல்ரெடி இந்த மணி பிளான்ட் இருக்கு. இந்த குட்டி ரோஸ்லாம் இங்கே வச்சுட்டோம் இந்த கார்னர். ஏன்னா வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். நான் வந்து கடைசியாக வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது வந்து இப்போ பாருங்க, இதோ இன்னொரு ஒரு கொய்யக்காய் பாருங்க. ஜேம்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணுறாரு. ஒன்று ஒன்றா டயர்டாயிட்டாரு. நம்ம வந்து செடி எல்லாமே வச்சோம்ல, அது வந்து மண் கொஞ்சம் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுனாதான் அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துலேயும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து செட் பண்ணலாம். இங்கே பாருங்க, ஜெனிட்டாவோட டாய்ஸ் இது. நம்ம கீழேருந்து இப்போ ஸ்டெப்ஸ் ஏறினோடனே இங்கே பாருங்கள், இந்த சைடு வந்து இந்த செடி வச்சிட்டோம். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வச்சுருந்தோம் நம்ம. இது வந்து உள்ளே போகிறதுக்காக, இது நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக. அப்படி இந்த கீழே வந்து நாங்கள் வைக்கலை, ஏன்னா வந்து இன்னும் நாங்கள் பெரிய செடிலாம் வாங்கணும் அதனால். அப்புறம் இந்த கார்னர் பாருங்கள், இதான் அந்த பைனாப்பிள் சொன்னால அந்த செடி, கத்தாழை, இது வந்து கற்பூரவள்ளி, நித்திய கல்யாணி. வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அப்படி இந்த சைடு வந்து இன்னொரு ஒரு நித்திய கல்யாணி செடி. அந்த பெரிய ட்ரீலாம் வந்து நம்ம இங்கே வச்சிட்டோம். அப்படி இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஒன்று, ரெட் பிங்க் ஒன்று, பட்டன் ரோஸ் செடி இது. இந்த சைடு அப்படி இங்கே ஒரு செடி, இங்கே இந்த இந்த செடி ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இந்த ரோஸ், நம்ம அந்த பெரிய ரோஸ் பார்த்தோம்ல அது, இது எல்லாமே நம்ம இங்கே வச்சிட்டோம். இன்னும் வந்து நிறைய வாங்கணும் நம்ம வந்து. இது வந்து நமக்கு ஸ்டார்டிங்னால இப்படி இங்கே பால்கனியெலாம் பாருங்கள் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா செடியும் வாங்கி வச்சுக்கலாம். கீழே பாருங்கள், நான் சொன்னல ஃபஸ்ட்டு இந்த செடி வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ. இது நல்லா பெருசாக ஹைட்டாக வளர்ந்துட்டுருக்கு. இப்போ எல்லா செடியும் வந்து செட் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப டயர்டாகிடுச்சு. நம்ம காலைல ஆரம்பித்தோம், மதியானம் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.